ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2020லேருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கிளிக்ஃபின் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பார்த்திங்கன்னா முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் என்ன, இந்த அப்ளிகேஷனில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் ஜஸ்ட் ஒரு 100,000 பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 4.4 இருக்குது. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோனை ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் லோன் அமௌண்ட் அப்படின்னு வர ஸ்டார்டிங் 10,000லேருந்து அதிகபட்சமாக 10 lakhs வரையிலும் இன்ஸ்டண்ட்டாகவே லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு வரவும் 18%லேருந்து அதிகபட்சமாக 32% வரையிலும் கால்குலேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டுன்னு வரவும் அதிகபட்சமாகவே 32% தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 6 மந்த்லேருந்து அதிகபட்சமாக 60 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் 10 euro அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2-4% அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்லேருந்து இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் இவங்க வழங்கக்கூடிய லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை வேணும் அப்படின்னா ரீட் அவுட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பேனிக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிஸ் தான் ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இவங்க 90 நாளுக்கு கம்மியான ரீபேமெண்ட் 10 euro இருக்கக்கூடிய எந்த ஒரு லோனும் ப்ரொவைட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே தேவையில்லை, எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் தேவையில்லை, ஒன்லி பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி ஸ்லிப் இது மட்டுமே இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபோர் க்ளோசர் பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர் க்ளோசருக்கு கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் எலிஜிபிலிட்டின்னு வர சேலரிட் பர்சனாக இருக்கணும், கண்டிப்பாக மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 25,000 இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 23 வயசுலேருந்து அதிகபட்சமாக 55 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இவங்க தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் லோன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். ஓகே கைஸ், கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் என்னென்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் கீழே வர இவங்க லோன் இவங்க அப்ளிகேஷனில் லோன் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரிட்டீரியாலாம் இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இவங்க ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே பார்க்குறாங்க. சேம் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த ஒர்க் ஸ்டேபிளான ஒர்க்கா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அதர்வைஸ் சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 650 மேலே இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இவங்களுடைய கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்களுடைய வெப்சைட்டில் இந்த பர்சனல் லோனுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு வர மினிமம் டாக்குமெண்டேஷன், ஈஸி அப்ரூவல், மல்டி பர்பஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் எகைன் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சேலரிடு பர்சனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேம் டைம் சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 650 இருந்தாலே போதுமானது. 650 மேலே எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் நீங்கள் நான் மெட்ரோ சிட்டியில் அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் 25,000 மேலே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் மெட்ரோ சிட்டியில் அதாவது அர்பன் சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 20,000 இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், கீழே வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் 10 lakhs வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் மினிமம் 6 மாதமாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டும் கொடுங்க. ஓகே கேஸ், கீழே வர இவங்களுடைய ஏஜுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோட்டோகிராஃப்காக நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் இருக்கும், பேன் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், தென் ரெசிடென்சி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய லாஸ்ட் 3 மாதத்துக்கான பே ஸ்லிப்பையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த சோசியல் மீடியாக்கள்லாம் அவைலபிளாக இருக்காங்க, ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் இது ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மணி டேப் அப்ளிகேஷன் கூடயும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ மணி டேப் அப்ளிகேஷனும் பேனிக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இந்த ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. அதர்வைஸ் இவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் இவங்க சிலருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேம் டைம் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த கிளிக்ஃபின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.